ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து துளசி மாடத்தில் வந்து துளசி செடி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி காஞ்சி போயிடுச்சு. எதனால் அது காஞ்சது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்காக பார்த்திங்கன்னா, அதை எடுத்துகிட்டு வேறு துளசி வச்சு வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து இலைவாசல் பூஜை பண்ணேன். அதே போல் துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணேன். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட அமுனிஷாலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த துளசி மாடத்தில் வந்து முதல் நல்ல ஒரு பெரிய துளசி செடி தான் வச்சுருந்தோம். அது என்னாச்சு அப்படின்னா, நாள் ஆக அதோடய இலைகள் எல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே விழுந்து ஒரு மாதிரி காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, எதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட பார்த்திங்கன்னா, அந்த டிஏபி உரம் இருக்குது இல்லையா, அது வந்து செடிகளை வந்து வளர்ச்சி அடை செய்யும். அந்த உரம் கூட நான் வந்து போட்டு பார்த்தேன், ஆனால் வந்து அது வந்து கரெக்டாக வரலை. அந்த உரம் கொடுத்தப்போ கொஞ்சம் அப்படியே தளைஞ்சது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த வேர்பூச்சி தாக்கல்னு சொல்லுவோம் இல்லை, அந்த பூச்சியும் கூட அப்படியே வந்து தாக்கினது மாதிரி இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த துளசி செடியோட மண், அந்த மண்ணில் வந்து எந்த சத்துக்களுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாடத்தில் இருந்த அந்த பழைய மண்ணை வச்சே தான் அப்படியே நான் அன்றைக்கி வந்து துளசி செடி வச்சேன். உங்களுக்கு கூட லைவில் காட்டியிருப்பேன், இந்த துளசி செடிக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த துளசி செடி வைக்கும்போது உங்களுக்கு லைவாகவே நான் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா. இந்த துளசி மாடத்தில் இருந்த மண்ணே போதும், சரி செம்மண்ணாக தானே இருக்குது, அப்படியே செடி நல்லா வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தேன். ஆனால் அதில் வந்து அது எத்தனை வருஷம் உள்ள மண்ணுன்னு எனக்கு தெரியல. அதோடய சத்துக்கள்லாம் அந்த மண்ணில் இல்லாதனால தான் வந்து அது அப்படியே ஒரு மாதிரி காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேர்களில் வந்து ஒரு உயிரோட்டமே இல்லை. நான் அப்போ பறிக்கும்போது பார்த்தீங்கல்ல எப்படி இருந்தது அப்படின்னு. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே வந்து அந்த எறும்பு இருக்குது இல்லை, எறும்புமே வந்து நிறைய உள்ளே போயிட்டே தான் இருந்தது. நம்ம எறும்பை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் அந்த வேப்ப இலையெல்லாம் கூட கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியும் கூட நான் ஊற்றி பார்த்தேன். ஆனாலுமே வந்து அந்த துளசி செடி வந்து அந்த பழைய மாதிரி இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு செடியை நம்ம வச்சு விட்டுருவோம். ஏன்னா துளசி மாடம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஒரு மாடம் தான். அதில் அழகாக லட்சுமி தாயார் வரைஞ்சி அதில் அவங்களுக்கு அழகாக பெயிண்டெல்லாம் பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறப்போ நல்ல அந்த செழிப்பமாக இருந்தால் தான் பார்க்குறக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு நெகட்டிவ் மாதிரியே தான் அந்த இடமே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறக்கே கஷ்டமாக தெரியும். அதனால் சரி வேண்டாம், இனிமேல் அதை வந்து நம்ம தலையை வச்சு நம்ம கொண்டு வர்றதுக்கு புதுச்செடியாகவே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த மாடத்தில் உள்ள மண் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன். எல்லா மண்ணையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் உள்ள மண் கொஞ்சம் அப்படியே புல்லோட நல்ல புல் தளைஞ்சி வந்திருக்கும் இல்லையா, அந்த இடமா பார்த்து நல்லா அது அந்த புல்லோடவே வந்து மண்ணை பறிச்சுட்டு வந்து அந்த புல்லை மட்டும் அப்படியே எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே கொட்டி மறுபடியும் புதுசாக ஒரு துளசி செடி ஒன்று வச்சு விட்டாச்சு. இப்போ வந்து புது மண்ணை தான் போட்டிருக்கேன். இனி வந்து அப்படியே நம்ம அந்த துளசி செடியை வந்து பராமரிக்கலாம், ஏன்னா மண் மாற்றியாச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது அந்த வேருக்கு அளவாக மட்டும் மண்ணை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள மண்ணை எல்லாமே மாற்றி மாற்றி விட்டோம் அப்படின்னா இந்த செடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு நான் ஒரு புக்ஸ்லேயும் படிச்சிருந்தேன். இனிமேல் நம்ம வந்து அது மாதிரி நம்ம மாற்றி பார்க்கலாம். மண்ணை வந்து மாற்றி மாற்றி மாதத்துக்கு ஒரு டைம் புது மண்ணாக வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மண்ணில் உள்ள சத்துக்கள் தான் அந்த செடிகளுக்கு வந்து உரம், உயிரோட்டம் எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம பழைய மண்ணே வச்சுருக்கப்போ அதில் வந்து என்ன சத்துக்கள் இருக்கும், நம்ம தண்ணி மட்டும்தான் கொடுக்குறோம், அந்த மண்ணில் வந்து எந்த ஒரு சத்துக்களுமே இருக்காது இல்லை. அதனால தான் சரின்னு கம்ப்ளீட்டாக மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு புது மண்ணாக வந்து போட்டு இப்போ அழகாக நல்ல ஒரு க்ரோத்திங்கை உள்ள ஒரு துளசி செடி பறிச்சுட்டு வந்து அப்படியே வந்து வச்சு விட்டுட்டேன். இது வியாழக்கிழமையே, ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து துளசி செடியை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வியாழக்கிழமையே பறிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இதில் உள்ள துளசி செடி என்ன பண்ண அப்படின்னா, பறித்து ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கார்டனுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடலாம். வச்சுட்டோம் அப்படின்னா அது வேர் பிடிச்சி வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன், ஏன்னா அதில் வந்து இலைகளுமே கொஞ்சம் வந்து பச்சையாக இருக்குது, வந்துடும் நினைக்கிறேன். அதனால் வந்து முதல் நாள் பறிச்சுட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் இந்த துளசி செடியை. இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து வச்சு விட்டலாம்னு வச்சு விட்டாச்சு. வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக வந்து அதுக்கு வந்து நல்லா தண்ணியிலே அபிஷேகம் செஞ்சுட்டு அப்படியே அழகாக இப்போ தான் அந்த துளசி மரத்தை பார்க்குறப்போ நல்ல ஒரு தெய்வகடாச்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்குது அந்த இடத்துல. உண்மையாலுமே ரொம்ப பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நான் அப்படியே வீடியோவில் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்களில்
நிலைவாசல்லாம் வந்து ஏற்கனவே பூசியிருந்த பழைய மஞ்சள்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக மஞ்சள் பூசி குங்குமம் வைப்போம்ல, அது மாதிரி தான் அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிபூர்ணமான செல்வமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தவிர வேறென்ன நம்மளுக்கு வேணும் வாழ்க்கையில் இல்லையா? இது ரெண்டும் நம்மளுக்கு கிடைச்சிட்டாவே போதும், பித்திருக்கள் மற்றும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து நம்மளுக்கு பெற்றுத்தரக்கூடியது ஒரே ஒரு இடம்தான், அதுதான் இந்த நிலைவாசல். அதனால தான் நிலைவாசலில் பார்த்திங்க அப்படின்னா கதவு வந்து அதை பொருத்தும் பொழுதே வந்து தெய்வத்தை வந்து ஆகர்ஷணம் செய்யும் பூஜைகளை வந்து செய்வாங்க. ஏன்னா வந்து அது வந்து நல்ல பிரம்மாண்டமாக செய்வாங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம கோவிலில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே போல் நம்மளுடைய நிலைவாசலுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நல்லா வந்து ஒரு கிராண்டாக ஒரு பூஜைகள் செஞ்சு நிலைவாசலை வந்து எடுத்து வைப்பாங்க. நல்ல ஒரு செல்வ வளத்தையும் மன மகிழ்ச்சியையும் நம்மளுக்கு வந்து குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய இந்த நிலைவாசலை வந்து எப்போதும் நாம் வந்து சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நிலைவாசலில் தீபம் ஏற்றுறது வந்து பெரிய நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால தான் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வந்து பூஜை செய்யும் பொழுது விசேஷ நாட்களிலும் வீட்டில் நம்ம வந்து பூஜை செய்யும் பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா வாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து அழகாக அலங்கரிக்கிறோம். நிலைவாசல் கதவில் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்தால் அந்த வீட்டில் வந்து கடன் பிரச்சனைகள் வெகுவாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போதுமே வந்து நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் இருக்கணுங்க. மஞ்சள் குங்குமம் இல்லாத நிலைவாசல் வந்து அது வந்து சொல்ல முடியாத வார்த்தையில் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து இந்துக்கள் வந்து எப்போதுமே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நம்மளுடைய நிலைவாசலில் வைக்கணும். ஒவ்வொரு மதத்துக்கான தெய்வங்களையும் ஒவ்வொருத்தவங்க வந்து நிலைவாசல்லையே வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விநாயகருடைய படம், லட்சுமி தாயாருடைய படம், கந்திஷ்டி விநாயகர், இப்படி நிறைய நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்களுடைய படம் எல்லாம் வந்து மாட்டி வைப்போம். அதே போல் ஸ்வஸ்திக் மாட்டி வைப்போம், நற்பவினு எழுதி வைப்போம், ஓம்னு வந்து அழகாக மஞ்சளில் எழுதி வைப்போம், வேல் வரைஞ்சி வைப்போம். இப்படி நம்மளுக்கு தெய்வங்களுக்குடைய அந்த சிம்பிள் எல்லாமே நம்ம வந்து நிலைவாசலில் வந்து வரைஞ்சி வைப்போம். ஏன் அப்படின்னா தெய்வ சக்தி நிறைந்த இடம் இந்த நிலைவாசல் தான். ஒரு வீட்டுக்கு வந்து பூஜை ரூம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் இந்த நிலைவாசலும் அவ்வளவும் முக்கியம். இதுக்கப்புறம் தான் பூஜை ரூமே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்துணி வச்சு தூசி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு ஒட்டடப்படி விடக்கூடாது. நல்லா ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி நல்லா நீட்டாக மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு அலங்காரம் பண்ண தெரியுமோ அந்தளவுக்கே நல்ல ஒரு தெய்வீக சக்தி நம்ம கண்ணுக்கே தெரிகிற மாதிரி நல்லா அலங்காரம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வேலைக்கு போகிற பெண்கள்னாலாம் வார வாரம் ரெண்டு நாள் நம்ம கண்டிப்பாக வந்து இது மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் இந்த மாதிரி பூஜைகள் செய்வது ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி ஒரு நாள் நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பூஜை செய்வது உண்மையாலுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதை வந்து நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும். அது உண்மையாலுமே நடக்குது, நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம், கஷ்டப்பட்டு தான் எல்லா வேலைகளும் செய்கிறோம். அந்த வேலையிலேருந்து செஞ்சுட்டு வந்த அந்த பணம் வந்து நம்ம வீட்டில் வந்து நல்ல வழியாக செலவாகணும், அதை வந்து விரைய செலவாகக்கூடாது. இப்படி பல காரணங்கள் இருக்குது இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு ஓடுறோம், ஆனால் அந்த பலன் நம்மளுக்கு முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கணும்ல. அதனால தான் சொல்கிறேன், வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் அந்த ஒரு நாள் எழுந்திரிச்சு இது மாதிரி நீங்கள் நிலைவாசலில் செஞ்சு பூஜை பண்ணிவிட்டு பாருங்களேன், உங்களுக்கே ஒரு மன திருப்தி கிடைக்கும், ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து உணர்வீங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாட்கள் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை உங்களால் முடியல, வெள்ளிக்கிழமையே நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசித்தா கூட வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பூஜை பண்ணுங்கள். அதில் அப்படின்னா மதியம் சுக்கர டயத்தில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு கூட நம்ம வந்து 5:30 மணிக்கே முன்னாடி நிலைவாசலில் அழகாக கோலம் போட்டு தீப தூபமெல்லாம் காட்டி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி இது மாதிரி நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க. நான் இப்போ நம்மளுடைய சேனல்லே நான் வந்து ஏன் இதை நான் தொடர்ந்து காட்டிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் செய்கிறேன், இந்த வேலை எனக்கு செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய மாற்றங்கள் நடக்குது, நம்ம ஃபேமிலிக்குள்ளே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது, நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருது, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து செய்யலாம் இல்லையா? அது உண்மையாலுமே வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துடைய பேர் தெரிஞ்சுது அப்படின்னா நிலைவாசி கதவுல உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை
மஞ்சளில் எழுதி குங்குமம் வச்சு நீங்கள் அதுக்கும் தீபதூபம் காட்டுங்க. நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய முழு பலனையும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த தலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வேப்பையிலை கட்டலாம், மாயிலை கட்டலாம், ஏலக்காயில் வந்து மாலை செஞ்சு நம்ம வந்து அழகாக போட்டு விடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை கூட நம்ம வந்து போட்டு விடலாம். இப்படி நம்ம போட்டு நல்லா வந்து மங்களகரமாக வச்சுக்கும் பொழுது நம்மளுக்கு சுப காரிய தடைகள் வந்து எதுவுமே வந்து ஏற்படாது, சுபீட்சம் வந்து நீடிக்கும் என்பது வந்து அதீத நம்பிக்கை. அதனால் இது மாதிரியும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதே போல் தலைவாசல் பகுதியில் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் மலர்கள்லாம் நம்ம வச்சு அலங்கரிக்கிறோமில்ல, அந்த மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக மங்களகரமாக தெரிகிற மாதிரி நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் போடுறது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்கை நம்ம தவிர்க்கிறதா ரொம்ப விசேஷம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ நான் முதல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கான அந்த சின்ன பேப்பரில் செஞ்சுருப்பாங்கள்ல ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர் ஃப்ளவர் நல்லா உருண்டை உருண்டையாக இருக்குமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் அந்த மாலை தான் போட்டிருந்தேன். ஆனால் இப்போ நான் வாங்கி போட்டிருக்கக்கூடிய மாலை வந்து துணியால் செஞ்சது. அந்த நம்ம துணி வந்து போடலாம், மஞ்சள் துணி இருக்குதுல, மஞ்சள் சிகப்பு துணி பச்சை துணி இதில் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த நிலைவாசல் தோரண மாலை அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தோரணத்தை கூட ஒரு சிஸ்டர் வந்து இப்போ தான் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, அந்த நிலைவாசல் தோரணமால அவ்வளோ அழகாக இருக்கக்கா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க, லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதிலே லிங்க் இருக்கும். கமெண்ட்ஸில் லிங்க் கொடுக்கக்கூடாது, இதை நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது எங்கே வாங்கினேன் நான் சொல்லிடுறேன், அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நீங்கள் வந்து தோரண மாலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணாவே நிறைய வெரைட்டி நிறைய பிராண்ட்ஸில் உள்ளதெல்லாம் காட்டுவாங்க. நீங்கள் அப்போ வந்து அதில் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாலையோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலில் போட்டிருக்க மாலையோட ரேட்டு வந்து 1800 ரூபாய், அவ்வளோ காஸ்ட்லி தான் அது. ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக நல்ல ஒரு பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக, உண்மையாலுமே ஒரிஜினல் ஒரு மாலையை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. அது பிளாஸ்டிக் இல்லை, துணியால் செஞ்சதுனால தான் நான் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கி எப்போதுமே நிரந்தரமாக நம்மளுடைய நிலைவாசலில் இருக்கட்டும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா வெட்டிவேர் மாலை வாங்கி போட்டு விடுங்கக்கா அப்படின்னு. வெட்டிவேர் மாலை 5 அடியில் வந்து 2 மாலை வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில் நான் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸில் கூட தெரியும் பாருங்கள். அதனால் வந்து இதில் வந்து இதுக்கு மேலே மாலை போட்டோம் அப்படின்னா ரொம்ப கஜகஜன்னு பார்க்குறக்கே வந்து கஜகஜன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் போதும், இவ்வளவு நீட்டாக இவ்வளவு தெய்வசக்தி நிறைந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நிலை வாசல்லாம் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு மங்களகரமாக கோலம் போட்டுட்டு வாசல்லையும் கோலம் போட்டுட்டேன். இந்த கூடவே ஒரு குதிரை ஒன்று வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது நான் வீடியோக்காக தான் அழகாக இருக்குதுன்னு வச்சுருக்கேன். ஒரு டைம் இது மாதிரி நான் வச்சு ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேன், அப்போ அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர்லாம் நிறைய பேருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த குதிரை கூடவே வர்றதுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் அந்த கோலம் போடுறப்பெல்லாம் எடுத்து எடுத்து முன்னாடி வச்சு கோலம் போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏதோ நம்ம கூட ஒரு யாரோ ஒருத்த கூடவே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் வந்து குதிரை ஒரு காவல் தெய்வம் தானே, அதனால் நம்ம கூடவே இருக்கட்டும்ட்டு அழகாக வச்சுது கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்மளுடைய மாட விளக்கில் தீபம் ஏற்றிட்டு நிலைவாசலில் 2 பக்கமும் தீபம் ஏற்றிருக்கேன். இந்த நிலைவாசலில் தீபம் ஏற்றுற தீபம் வந்து எப்போதுமே தரையில் வைக்கக்கூடாது, அதுக்கு ஒரு மலை வச்சு வைங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அந்த விளக்கு மாதிரியே ஒரு மலை வாங்கி அதுக்குள்ளே ஒரு விளக்கு வச்சு தான் நான் வந்து ஏற்றிருக்கேன், அதனால் அதை வந்து தரையில் இருக்காது. இப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து தூபம் காட்டி விட்டுடலாம். அதே போல் அன்றைக்கி நம்ம வந்து மலர்கள் வாங்கி வச்சு நம்ம அலங்காரம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பூத்த பூவை கூட பறித்து நிலைவாசலில் 2 பக்கமும் கண்டிப்பாக பூ வைங்க. அதே போல் நம்மளுடைய கதவுலையும் பூ வைக்கணும். அதே போல் நம்மளுடைய துளசி மாடம் வச்சுருந்தீங்கன்னா அங்கேயும் பூ வச்சு தீபம் ஏற்றி நீங்கள் வந்து இந்த சாம்பிராணி வந்து நல்லா காட்டுங்க. இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி தீபமெல்லாம் காட்டும்போது நல்ல ஒரு மந்திர ஒளியை நல்லா ஒழிக்க விடுங்க. வீட்டில் வந்து நல்லா பாடிட்டு இப்போ யூடியூப் சேனலில் நிறைய மந்திரங்கள்லாம் வருது, உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ அதை நீங்கள் போட்டு விடுங்க. நான் பெரும்பாலும் லக்ஷ்மியோடைய அந்த காயத்ரி மந்திரம் தான் போட்டு விடுவேன், அது பாடிக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா கனகதரா சோஸ்திரம் இருக்குல்ல அதை நான் வந்து போட்டு விடுவேன், அதை அப்படியே ஓடிட்டே இருக்குங்க. அதை கேட்டுகிட்டே நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும், அது மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம பூஜை பண்ணணும். அதே போல் இந்த யானையில் இருக்கிற அந்த விநாயகரை பற்றி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இது யானை மேலே இருக்கிற கடவுள் வந்து எந்த கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
அவங்களுக்கு அன்றைக்கி பாதி தான் தெரிஞ்சிருக்கும் போல். இது வந்து விநாயகர் யானை மேலே ஒரு பெரிய யானை, அதில் வந்து விநாயகர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள வந்து முன்னாடி நின்று நம்மளுக்கு வந்து காவல் காக்கிற மாதிரி ஒரு சிம்பிள், அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர் தான், அது வந்து மீஷோவில் தான் நான் வாங்கினேன். இதோட அன்பாக்சிங் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள் இருக்கும். அதே போல் இந்த ரெண்டு பக்கமும் ஏற்றிருக்கக்கூடிய மாட விளக்குமே நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். அது வாங்கி நிறைய அதில் வந்து ஆல்ட்ரேஷன் நான் வந்து செஞ்சேன். ரெண்டு பக்கம் மணி மாட்டி விட்டேன், விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்ட் அதில் அடித்து விட்டேன். அப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். அதை எல்லாமே நம்ம சேனலில் நான் என்னென்னலாம் செய்கிறேனோ அதெல்லாமே நான் வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா எல்லா சகோதரிகளுக்கும் அது ஏதாவது ஒரு விதத்தில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து என்ன வேலைகள் செஞ்சாலும் சரி, சின்ன ஒரு மாற்றங்கள் செஞ்சாலும் சரி, அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன். இந்த லட்சுமி தாயார் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து அழகாக பெயிண்ட் பண்ணது நான் தான். இதை நம்மளுடைய லைவ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். அப்படியே அந்த முகத்தில் பார்த்தா அந்த உயிரோட்டம் அவ்வளோ அழகாக தெரியும் அந்த லட்சுமி தாயாருடைய முகத்தில். அதே போல் இந்த சாம்பிராணி வந்து என்ன பிராண்டுன்னு சொல்லி எல்லாருமே வந்து கேட்குறீங்க. இன்றைக்கி காலையிலேயே ஒரு 3 கமெண்ட்ஸ் வந்திருந்தது, இந்த சாம்பிராணி என்ன பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இது வந்து மங்கள் தீப்பாக, மங்கள் தீப்பு கப் சாம்பிராணி இருக்குல்ல அதுதான் இது. இதோட வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மங்கள் தீப்போடைய கப் சாம்பிராணியோட வாசம் வந்து உண்மையாலுமே சுவாசிக்கிறப்போ நல்ல ஒரு தெய்வீக மனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது கூட கொஞ்சம் நீங்கள் பச்சை கற்பூரம் சேர்த்து அப்படியே வந்து தூபம் காட்டுங்க, அது அப்படியே உருக உருக நல்ல ஒரு ஸ்மெல் அப்படியே பரவும். அது அப்படியே நம்ம முன்னாடியே வச்சுருங்க, அதை நல்லா தீபம், அதாவது தூபம் காட்டிட்டு அப்படியே நம்ம வெளியில் கொண்டு போய் கேட்டுக்கு வெளியில் இயற்கை பார்த்தெல்லாம் காட்டிட்டு உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் வேண்டிட்டு அப்படியே கொண்டாந்து நிலைவாசலுக்கு முன்னாடியே வச்சுருங்க. அது அப்படியே வந்து அந்த தூபம் வந்து எரிஞ்சிட்டே இருக்கட்டும். அன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா மழை பெஞ்சிட்டே இருந்தது, எனக்கு வந்து கோலம் போட்டேன் அப்படின்னா அந்த பக்கம் சாரல் வந்து ஃபுல்லாக அடிச்சுட்டே இருந்தது. அதனால் சரி போதும், சிம்பிளாக போட்டாவே போதும் அப்படிங்கிறதுனால அந்த மழை சாரல் பட்டாலும் ஓரளவுக்கு கரையாத மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் ஒரு சிம்பிளான ஒரு கோலம் தான் போட்டு விட்டேன். இன்றைக்கி எப்போதும் வெள்ளிக்கிழமை ஆனாவே நல்லா பிரம்மாண்டமாக கோலம் போடுவோம், ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு விளக்கு மாதிரி அதில் தாமரப்பு இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டு விட்டேன். அப்புறம் இந்த நிலப்படி இருக்குது இல்லை கீழே ஸ்டெப்பு, இதில் வந்து நான் பெயிண்டில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா பெயிண்டில் வேணால் பச்சரிசி மாவில் கோலம் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அக்கா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யுங்க, ஆனால் அது பார்க்குறக்கு அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் கூட பெயிண்டில் தாக்கா பண்ணியிருக்கேன், கோயிலெல்லாம் பெயிண்டில் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி நம்ம வந்து பெயிண்ட்லேயே வந்து வாசல் படியில் சொன்னேன் நான், அதாவது நிலைவாசலில் சொல்லலை வாசல் படியில் சொன்னேன். கீழே வந்து நம்ம எப்போதுமே பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவோம், அந்த படியில் மட்டும்தான் நான் பெயிண்டில் கோலம் போடுறதா சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வேண்டான்னு சொன்னீங்க, நிறைய பேர் போடுங்கன்னு சொன்னீங்க, நிறைய பேர் போட்டிருக்கதா சொன்னீங்க, எல்லா கமெண்ட்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் என்ன முடிவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர், அதாவது இந்த மரம் இருக்குது இல்லையா, இந்த மஞ்சள் பூ மரம், இந்த பிங்க் கலர் மரம், இதை தனியாக ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லி நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது, இது நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு. உண்மையாலுமே அது அவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கேட்காதவங்களே கிடையாது இதை எப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு. ஒரு சில பேர் இது உண்மையாலுமே ஒரிஜினல் மரம் போல் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, நல்லா பூத்துருக்குது அப்படிம்பாங்க. ஒரு சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன் இது வந்து ஒரிஜினல் இல்லை, இது வந்து துணி பூ அப்படின்னு, இது பிளாஸ்டிக்கும் கிடையாதுங்க துணி பூ தான், அதனால் நம்ம வைக்கிறதுனால ஒன்றும் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வராது. இப்போ நான் முன்னாடி நிலைவாசலில் வச்சுருக்க எல்லாமே துணியாலான பொருட்கள் மட்டும்தான் இருக்கும், எதுவும் பிளாஸ்டிக்கெல்லாம் கிடையாது. நெல்மணி தோரணம் கட்டியிருப்பேன் நிலைவாசலில், மாயிலை தோரணம் கட்டியிருப்பேன், ரெண்டு பக்கம் போட்டிருக்கேன் இல்லையா அந்த தோரணம், அதுவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன், 1800 ரூபா சம்திங் வந்தது, அது காஸ்ட்லி தான் ஆனால் நல்லா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு டைம் தான் செலவு பண்ணுறோம், எத்தனையோ நம்ம செலவு பண்ணுவோம். நம்ம வாழ்க்கைக்கு நல்லதையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தெய்வ கடாட்சத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் நல்ல ஒரு சுபிக்ஷத்தையும் கொடுக்கக்கூடிய
இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி நம்மளுடைய நிலைவாசல் அலங்காரப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நான் எல்லாருமே செய்யுங்கன்னு நான் சொல்கிறத விட காஸ்ட்லியாக உள்ள இருக்குது, அதனால் உங்களால் வாங்க முடியாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம செலவு பண்ணுறோம், ஆனால் அது பல வருஷத்துக்கு அது அப்படியே இருக்கும். நான் என்ன நினச்சிக்குவேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், எவ்வளவு காசு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நான் வந்து பெரும்பாலும் துணிகளில் போய் அவ்வளோவா வந்து காசை போட மாட்டேன். இது மாதிரி அலங்கார பொருட்கள் வாங்குறது எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்படி பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு கொடுக்குற காசுகளை நான் சேமித்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வாங்கிக்குவேன். அப்படி வாங்கினதா இது என்னுடைய, எனக்கு கொடுக்குற ட்ரெஸ் எடுக்க கொடுத்த பணத்தை வச்சு அதை அப்படியே வந்து ஆர்டர் போட்டால் தான் அது எனக்கு அவ்வளோ பிடிக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ ட்ரெஸ் எடுத்துட்டோம், உண்மையாலுமே கடவுளுடைய அனுகிரகத்தால் எவ்வளவோ துணிகள் எடுத்துட்டோம், ஆனால் அந்த மாலை இன்னும் அப்படியே இருக்குது. எனக்கு அதுதான் ஒரு பரம திருப்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்மளுடைய நிலைவாசலில் ஒரிஜினல் பூ மாதிரியே தான் இருக்கும் அது. ஓகே, இப்போ அழகாக பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மீசோவில் வந்து இந்த பிளான்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் தான் இது. நம்ம வீட்டுக்குள்ளே என்னதான் செடிகள் வச்சு வளர்த்தாலும் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இல்லையா, அதை நம்ம பராமரிக்கணும். இப்படி நல்ல ஒரு க்ரீனஸாக வீடு ஃபுல்லாக நல்லா பச்சை பச்சையாக எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சுது அப்படின்னா, பார்க்குறக்கு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், மனசுக்கும் நல்ல ஒரு இதமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வாங்கி அழகுபடுத்திகிட்ருக்கேன். இது வந்து நான் ஒரு கிச்சனுக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். கிச்சனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். சின்ன ஒரு செடியாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய செடியாகவே இருக்குது. நம்ம ஹால்லையே வைக்கலாம், அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் மாட்டினதுக்கு அப்புறம் வந்து நான் வீடியோ எடுத்ததான் அது. இது வந்து வந்தவுடனே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இலைகள்லாம் தனியாக கொடுத்துட்டாங்க, இந்த ஸ்டிக்கு மட்டும் தனியாக கொடுத்துட்டாங்க. இதை நம்ம எந்த பக்கம் வேணாலும் வளைச்சிக்கலாம், எப்படி வேணாலும், நல்லா அடர்த்தியாக வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சிக்கலாம். நேரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டிக்கை வளைச்சோம் அப்படின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரியே வளையுது. அதுக்கப்புறம் அதில் அப்படியே அந்த இலைகளில் வந்து ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம அப்படியே அதில் மாட்டி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே லாக் ஆகிடுது. நல்லா சூப்பராக இருந்தது, பார்க்குறக்கு உண்மையாலுமே ரியல் பிளான்ஸ் மாதிரியே இருந்ததுங்க. கொஞ்சம் கூட எந்த ஒரு இடத்துலையும் டேமேஜ் இல்லை, நல்லா அழகாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரியும் இல்லை, துணி மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரி மெட்டீரியல் இது செஞ்சுருக்குறாங்க. இது என்னென்னு எனக்கும் சரியாக தெரியல, ஒருவேளை அந்த இதில் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் படிக்கலை அதனால் நான் உங்களுக்கு நான் சொல்லலை. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃப்ளவர் வாஸ் இருந்ததா சரி, அதிலேயே வச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. டீப்பாயில் மேலே வச்சா ரொம்ப ஹைட்டாக தெரிஞ்சுது. சேர்ல எடுத்து அப்புறம் ஒவ்வொரு பக்கமாக பூஜையறைகிட்ட வச்சு பார்த்தேன், அப்புறம் விநாயகர்கிட்ட வச்சு பார்த்தேன், இப்போ மறுபடியும் ஹாலில் ஒரு ஓரத்தில் வச்சுருக்கேன். இது கிச்சனில் வைக்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன், ஆனால் இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால வைக்க முடியல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெள்ளிக்கிழமை துளசி மாடத்தில் துளசி செடியும் வச்சாச்சு, நிலைவாசல் பூஜையும் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் உங்களுக்கு ஃபுல் பிளாக்காக நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டினோட அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இல்லையா, இந்த பிளான்ஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 210 ரூபா, ரொம்ப அழகாக இருக்குது. மீசோவில் தான் இதை வந்து நான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.